ஹலோ எவ்ரிவன். கடந்த சில நாட்களாக நம்ம நிறைய நெல் ரகங்கள் பற்றி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோ நெல் ரகங்கள் பேசியிருக்கோம், ஆடுதுறை நெல் ரகங்கள் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பேசுகிறது வந்து அம்பை 14 என்ற நெல் ரகம். ஸோ அம்பை ரிலேட்டடான டாப்பிக் நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஏன் வந்து நெல் ரகங்கள் இப்போ வந்து கோனா கோயம்புத்தூரில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சது, ஆடுதுறைனா தஞ்சாவூரில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சது, அதுபோல் வந்து அம்பைனா வந்து தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம், ஸோ தமிழ்நாடு வேளாண்மை கழகம் அம்பை அம்பாசமுத்திரத்தில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே அம்பைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஎஸ்டி 14 என்ற நெல் ரகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஏஎஸ்டி 14 என்ற நெல் ரகம் ரெண்டு நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல் ரகம். ஒன்று TN1 என்ற நெல் ரகத்தையும் அம்பை 1 என்ற நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல் ரகம். இதை வந்து பிரபலமாக வந்து என்ன நேமில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை நெல் ரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து 1970 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல் ரகம். இதோட அந்த சாகுபடி காலம் பார்த்திங்கன்னா கார் குறுவை, நவரை, சொன்னாமாரி, பின்தாளடி, ஸோ அந்த மாதிரி பருவங்கள் வந்து இந்த நெல்லுக்கு வந்து மிக ஏற்றது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு குறுகிய கால நெற்பயிர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 110 115 நாட்களுக்குள்ளே அறுவடை தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகம். இது மேக்ஸிமம் 4800 நார்மலாக பார்த்திங்கன்னா 4800 கிலோ பெர் ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன வசதி உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே நல்ல வந்து மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுவது இந்த அம்பை 14 அல்லது ஏஎஸ்டி 14 என்று சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.